Dinamik sahodara sahodarigale நேற்று நாங்கள் சுவர்க்கத்துடைய தரஜாத்துகள் சுவர்க்கத்துடைய அந்தஸ்துகள் இந்த அந்தஸ்துகள் 100 தரஜாத்துகள் சுவர்க்கத்தில் இருக்கிறது இந்த 100 தரஜாத்துகளுக்கு இடையில் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியுள்ள தூரம் அளவு ஒவ்வொரு தரஜாவுக்கும் இடையில் வித்தியாசமானது இதே போன்று சூரத்து ரஹ்மானிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய தரஜாத்துகள் என்ன என்ற விடயத்தை நாம் நேற்று பார்த்தோம் இன்று சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் சுவர்க்கத்துடைய தரஜாத்துகளை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார் ஒவ்வொரு இரவிலும் நாங்கள் போதக்கூடிய சூரத்துல் வாக்கியாவிலும் அல்லாஹ் சுவர்க்கத்துடைய தரஜாத்துகள் என்ன என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் இதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தரஜா தான் ஆக உயர்ந்த தரஜா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தரஜாவாகிய வசீலா என்ற தரஜாவை யாராலும் அடைய முடியாது ஒவ்வொரு அதானுக்கு பிறகு நாங்கள் துவா ஓதுகிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதி முஹம்மதனில் வசீலா யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலாவை கொடு சகோதர சகோதரிகளே நாம் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தரஜா என்ன முதலாவது தரஜா சாபிகூன்களுடைய தரஜா இரண்டாவது தரஜா அஸ்ஹாபுல் மைமனாவுடைய தரஜா சாபிகூன்கள் என்பவர்கள் இந்த உம்மத்துடைய முதல் சாப்புகள் இந்த சமூகத்திலே வந்த முதல் சாப் அல்லாஹ் குர்ஆனிலே வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன் உலாஇகல் முகர்ரமூன் جنات النعيم الله சொல்றார் சாபிகூன்கள் சகோதரர்களே உலகத்திலே போட்டி போடுவதைப் போல காசுக்காக பணத்துக்காக போட்டி போடுவதைப் போல அமலுக்காக போட்டி போடக்கூடியவர்கள் உங்களை விட நான் உங்களும் அமல்ல தொழுகையில ஓதல்ல சதகாவுல குர்ஆன்ல முன்சத்துல அல்லாஹ் சொல்றார் உலாஇகல் முகர்ரமூன் அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் அல்லாஹ் சொல்லையில காசுல போட்டி போட்டவங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் அமல்களில் போட்டி போடக்கூடியவர்கள் ஃபீ ஜன்னத்தின் நஈம் அவர்கள் இன்பமான சொர்க்கங்கள் இருப்பார்கள் சுல்லதும் மினல் அவ்வலீன் அந்த சாபிகூன்கள் முன் சென்றவர்களில் பலர் அப்படி என்றால் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்களே அதில் அதிகமானவர்கள் சாபிகூன்கள் சேர்ந்து விட்டார்கள் வஃபலீலும் மினல் ஆகிரீன் பின் வந்தவர்களில் சிலர் எங்களுடைய காலத்தில் வாழ்றவங்களுடைய சிலர் தான் அதில் சேரலாம் அந்த அளவு முயற்சி பண்ணி மேல போயிட்டார் அல்லாஹ் அதற்கு பிறகு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தரஜாத்துகள் என்ன முத்தகீன يطوف عليهم بلدان مخلدون بأكواب وأباريك وكأس من معين
لا يصدعون عنها ولا ينزفون وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون وحور عين كأمثال اللؤلؤ المكنون جزاء எல்லாமே நல்ல அறிக்கும் உள்ளம் கெட்டவனாக இருந்தா சொர்க்க போகிறார். எல்லாம் நல்ல நல்ல தாடி, நல்ல தலப்பா, நல்ல ஜுப்பா, நல்ல ஹிஜா, ஆனா உள்ளம் சரியில்லை. நேற்று நாம பார்த்தோமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் இபிலீஸ் எவ்வளவு பெரியவர், இபிலீஸுக்கு நடந்தது பெருமை. இபிலீஸ் மனக்கனவுல இருந்தவர், ஆனா பெருமை கொள்ளாத. இரண்டாவது காபீருக்கு, காபீரோட வந்தது பொறாமை. இதெல்லாம் வெளிரங்கத்துடைய பாவம் அல்ல, விபச்சாரம் களவு போன்ற பாவம் அல்ல, இது உள்ளத்துடைய பாவமே. விளக்கம், மற்றவங்களை பார்த்து ஒரு நாள் பொறாமப்படக்கூடாது. காபீர் பொறாமைப்பட்டார், இபிலீஸ் பெருமை அளித்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்படுவதற்கு காரணம் என்ன? தடுக்கப்பட்ட ஒரு பழத்தை சாப்பிட்டது, அவ்வளவு பேராசை. இந்த மூன்றும் சகோதரர்களே கொடிய பாவம். இந்த மூன்றும் இருக்கிறதே, முதலாவது என்ன? முதலாவது என்ன? பெருமை. பெருமை அடிச்சிடப்படாது. நபீரத்தில் கேட்டாங்க பெருமண்டா என்ன சொன்னாங்க, பெருமண்டா என்ன தெரியுமா? உண்மையை மறைக்கிறதும் மற்ற மனிதர்களை கேவலமாக பார்க்கணும். நான் தான் தெரியா உண்மை மறைக்கிறது. யாரா இருந்தாலும் உண்மை சொல்ல பழகும், கழுத்து போனாலும் உண்மை பேசும். இரண்டாவது பொறாம. பொறாமண்டா என்ன? மற்றவன் தெரிவிக்கக்கூடியது இல்லாம போயிடும். மூன்றாவது பேராசை. இந்த மூணும் தான் இன்றைக்கு சமூகத்தை நாசமாகிட்டு. ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி பார்த்த இத்தாருடைய நேரம் இந்த மூணு எனக்கிட்ட இருக்குதா இல்லையா? இந்த மூணும் எனக்கிட்ட இருந்து நான் நோம்பு 30 சுஜூதுல தடைய வச்சிருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும், சொர்க்கத்தை தருவாரோ தெரியும். இபிலீஸுக்கு நடந்தது, காபீருக்கு நடந்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்தது. சகோதரர்களே, அல்லாஹ் இவ்வளோ சொர்க்க இன்பங்களை வைத்திருக்கிறார், உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். யாருடையும் பொறாமப்படக்கூடாது. அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், எனக்கும் தருவார், அவ்வளோ. எதிலும் பெருமை அடிக்கப்படாது. பெருமவான மனசுல சொல்லிக் கொள்ளுங்க, உலக படைப்பிலே ஆறு மோசமானவன் நான் தான். கதை முடிச்சு. மத்த எல்லாரும் என்னோட சிறந்த பேராசை. இந்த மூணும் சகோதரர்களே எப்ப எங்களை உள்ளத்தை விட்டு கலருமோ அல்லாஹ் இல்லாமல்
எல்லாவை சந்திக்கிற நோக்கம் இருந்தா சாந்தியான உள்ளத்தோடு வாங்க சொல்றது சாபிக்கும்னு சேரலாம் இந்த உள்ளம் நல்ல இருக்கும் அல்லாஹ் சொல்ற على سرر موضونا உங்களுக்கு இருக்குது கட்டில்கள் எப்படி தெரியுமா தங்க முத்து மரகதத்தால் ஜோடிக்கப்பட்ட கட்டில்கள் متكئين عليها متقابلين அந்த கட்டில் அப்படியே சாய்ந்திருப்பீங்க படுத்துக் கொண்டிருப்பீங்க கூட்டாளிமாக பார்த்துக் கொண்டிருப்பீங்க எவ்வளவு அல்லாஹ் வர்ணிச்சிருக்கிறார் يطوف عليهم ولدان مخلدون ومن سُتِّي வேறக்கார புள்ளேங்க வேற செஞ்சு கொண்டே இருப்பாங்க ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது ஒரு சொர்க்கவாதிக்கு 1000 ஹாதிம் 1000 வேலக்காரங்க ويطوف عليهم ولدان مخلدون بأكواب وأباريك وكأس من معين அவங்க கைகள்ல கோப்பைகள் கிளாஸ்கள் ஜூஸ்கள் சாராயம் குடி உலகத்துலதான நோம்பு உலகத்துல சாராயம் ஹராம் உலகத்துலதான் ஹராம் ஹலால் சொர்க்கத்துல ஹராம் என்று لا يصدعون عنها ولا ينزفون எவ்வளவு குடித்தாலும் தலைவலி வராது இன்னைக்கு ஜூஸ் வச்சா பயம் ரெண்டு கிளாஸுமே குடிக்க சீனி குடிருவோம் கஞ்சி ஒரு பொம்பைக்கு மேல குடிக்கலா கொலஸ்ட்ரால் குடிடுமோ ஒன்றும் கூடாது தலைவலி வராது உங்களுக்கு குடிங்க لا يصدعون عنها ولا ينزفون وفاكهة مما يتخيرون விருப்பமான பழங்கள் விருப்பமான பழங்கள் என்ன பழம் விருப்பமோ முழுது சொர்க்கத்தை ولحم طير مما يشتهون விருப்பமான பறவை இறைச்சி சொல்றது சொர்க்கத்தை மாட்டறச்சி ஆட்டறச்சி பத்தி சொல்லப்படல குர்ஆன் ருசியான இறைச்சி இறைச்சி பறவை ஏன் கோழி சாப்பிடுறோம் பறவை இறைச்சி தான் ஆக ருசியான அதனால தான் சொர்க்கத்தில் ولحم طير مما يشتهون விருப்பமான பறவை وحور عين கண்ணழகிகள் பெண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் பறவை இறைச்சி சொன்னதற்கு பிறகுதான் பெண்களை பத்தி அல்லாஹ் சொல்ற كأمثال اللؤلؤ المكنون مريت வைக்கப்பட்ட முத்துக்களை போன்ற பெண்கள் அவ்வளவு அழகான பெண்கள் அல்லாஹ் ஏன் குர்ஆன்ல இதெல்லாம் சொல்லி தரணும் எங்களுக்கு அல்லாஹ் மனிதனுடைய இயல்பு அல்லாஹ்வுக்கு தெரியும் மனிதனுக்கு சாப்பாடு வரும் மனிதனுக்கு குடிக்க வரும் இதே போல மனிதனுக்கு பெண் தேவை அதனால அல்லாஹ் இதெல்லாம் வர்ணிச்சிருக்கிறார் சொர்க்கத்தில் جزاء بما كانوا يعملون இந்த கூலி எல்லாம் ஏன் தெரியுமா நீ கஷ்டப்பட்டு செய்த அமல் நோம்பு வச்சிருக்கிறோம் எதுக்கு எதுக்கு நோம்பு வச்சிருக்கிறோம் நம்ம மக்ரிப் தொழ போறோம் இன்ஷா அல்லாஹ் இஷா தொழ போறோம் தராவி தொழ போறோம் நின்று வணங்க போறோம் குர்ஆன் கே எதுக்கு இந்த அமல் எல்லாம் கொஞ்சம் பேர் ஓடிடுவாங்க வாழ்க்கையிலே தராவி குறாதவங்களும் இருக்கிறார் வாழ்க்கையிலே நோம்பு பிடிக்காதவங்களும் இருக்கிறார் அவங்களும் கொண்டு பிடிக்கும் அல்லாஹ் சொல்றார் அமல் செய்தவங்க கஷ்டம் தான் 10 ரக்காத்துல ஒரு கஷ்டம் தான் 20 ரக்காத்துல அதோட கஷ்டம் கால் நோவு தான் எல்லாரும் கால் நோவு
முகாமை தொழணும், வைராக்கியம் வச்சு தொழணும். இந்த எட்டாவது நோன்பு நம்ம 22 முதல் அடுத்த வீக் அரவாசி முடிஞ்சு 4 கிழமை தான். என்ன சொன்னாலும் 4 கிழமை தான் நோம்பு முடிஞ்சு. சகோதரர்களே, ஒவ்வொரு சுண்டத்திலையும் கவனமாறி மற்றவங்களை தயவு செஞ்சு பார்க்காதே, நீங்க முன்னுக்காக பாருங்க, போட்டி போடுங்க. இஃப்தாருக்கு செலவழிக்க போட்டி போடுங்க, அனைத்து அமல்களுக்கும் போட்டியை போடுங்க. அல்லாஹ் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன் லா யஸ்மஊன ஃபீஹா லஃவன் வலா தஅதீமா. சொர்க்கத்தில் உங்களை பத்தி அவர் இன்றைக்கு உலகத்தில் ஆக கூடுதலான நஜீஸ் குடிச்ச நோயாளிகள் இருந்தாலும் கூட எறால் கொடுத்தேன். எறால் தலைய தீய வச்சுட்டு தன்னை பத்தி பேசுறது, ஆனா மனிதன் தன்னை தலையில பீய வச்சுட்டு மத்தவனை பத்தி பேசு, அது நஜீஸ் பழக்கம். சொர்க்கத்தில் அது கேட்க மாட்டேன். ஒரு வீச்சு சொர்க்கத்தை என்ன கேப்பீங்க அப்ப? இல்லா கீல இல்ல சலாமா சலாமா, எங்க கண்டாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சொர்க்கத்தை அது மட்டும்தான், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அவ்வளவுதான் சொர்க்கம். சொர்க்கத்தாலே முயற்சி பண்ணுவோமா இன்ஷா? இந்த கொஞ்ச நாட்கள் ரமலான் சாதிக்கிற காலம், ரமலான விட்டது போறோம். சாதிக்கணும்டா எங்க போய் சாதிக்கணும்? கொஞ்சம் முன்சப்புலே தொலைப்பாரு, மற்றவங்களை விடுங்க, சென்ற ரமலான விடுங்க. இந்த ரமலான் முன்சப்புல தொலை முயற்சி பண்ணுங்க சகோதரர்களே. ஒரு தொழுகை மிஸ் பண்ணாம முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நசீவாக்குவானாக. الحمد لله رب العالمين، حمدا يوافي نعمه ويكافي مزيدا، واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين، يا حي يا قيوم برحمتك نستغيث. اصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين، يا ودود يا ذا العرش المجيد، يا فعالا لما يريد. كرب رحمن يا الله نوري قاول من يطايا نوري تايب قاول من يطايا مني مكري قاول من يطايا سهودر سهودر قاول من يطايا உஸ்தாத் மனோடைய பாவனை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இஃப்தாருடைய வேலையுடன் கையில் இருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் கேட்கிறோம். யா அல்லாஹ், இஞ்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பையும் பெருமதியாக கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. இந்த நோன்பின் மூலமாக ஜன்னத்தில் இருக்கிற தௌசை அடைந்தவர்கள் கூட்டத்தை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமையை, யா அல்லாஹ் வஞ்சகத்தை, யா அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பேராசை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமை அனைத்தையும் விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. உள்ளம் பரிசுத்தமானவர்களாக வந்து சந்திக்க தௌஃபீக் செய்வாயாக. எத்தனையோ தேவைகள் இருக்கிறது யா அல்லாஹ், அனைத்து தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. உன்னுடைய ஹசாராவிலும் எங்களுக்கு உதவி செய்வாயாக. நோயாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ், ஷிஃபாவை நசீபாக்கி யா அல்லாஹ், ஹிதாயத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். இந்த ரப்பானியாவுக்கு உதவி செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் உதவி செய்யா அல்லாஹ். அவருடைய ஆயுளில் செல்வத்தில் அவருடைய பிள்ளைகளில் பறக்க செய்வாயாக. நிறந்த ஆயுளை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், ரஹ்மானே யா அல்லாஹ், தொழுகை இஸ்திகாமத்தை நசீபாக்குவாயாக. குர்ஆனை படிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. அமல்களின் ஆசையை தருவாயாக. ஒவ்வொரு தாருடைய வேலையின் துஆக்களை ஏற்றுக்கொள்கிறாயா அல்லாஹ். ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும்
பலரை நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறாயா அல்லா. இந்த ரமலானை பெருமதிமிக்க ரமலானாக கழிக்க தௌஃபிக் செய்வாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்க்கிய தௌஃபிக் செய்வாயாக. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. والحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر الله أكبر.